கடன் தீர்வதற்கான மந்திரம். எல்லாரும் வந்து அதிகமாக கேட்கக்கூடியது, ஃபோன் கால்ஸ் நிறைய வர்றது, கடன் தீர்றதுக்கான வழி என்ன, என் பொருளாதாரம் மேன்மையடையிறதுக்கான வழி என்ன அப்படிங்கிறத கேட்குறாங்க. இப்போ கடன் தீர்றதுக்கு வழி ஏகப்பட்ட பெரிய ஏகப்பட்ட விஷயங்களை யூடியூப் சேனல் வழியாக சொல்லிட்டு இருக்காங்க. ஆனால் அதில் வந்து சரியான பலன் கண்ட ஒரு பரிகாரம் ஒன்று இருக்கும் இல்லையா எல்லாருக்குமே. அப்போ அந்த பரிகாரம் என்னங்கிறத மட்டும் நான் இங்கே தெளிவுபடுத்த விரும்புகிறேன். அதை பயன்படுத்தக்கூடியவர்களுக்கு கண்டிப்பாக அந்த கடனும் சரி, பொருளாதார மேன்மையும் சரி, கொடுத்து வாங்கலும் சரி, உங்களுக்கு சரி செய்யப்படுது. இது வந்து இந்த ராசி இந்த லக்னம் அப்படிங்கிறது இல்லாமல் பொதுவாக வந்து எல்லாருமே பயன்படுத்தக்கூடியது. இதுதான் நிறைய பேர் எதிர்பார்த்துட்டு இருக்க ஒரு விஷயம். இப்போ சொல்கிற விஷயத்த ஐயா ஒரு மந்திரம் சொல்ல போகிறான்னு நினைக்கிறேன். தெரிஞ்சு இந்த மந்திரத்தை எல்லாருமே கமெண்ட்ல ஒரு தடவை கொடுங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா உலக அளவில் பயன்படுத்தக்கூடிய மந்திரம், அது நாம் மட்டும் கிடையாது, உலக அளவில் பயன்படுத்துகிறாங்க. இதுக்கு முன்னாடி ஐயாவே ஒரு யூடியூப் வீடியோவில் சொல்லியிருக்காரு. அந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா பல லட்சம் பேர் பார்க்கறதில்லை கடந்த அந்த வீடியோ வந்து நல்ல ரீச், நிறைய பேருக்கு வந்து அந்த மந்திரம் பலன் தந்தது. இப்போ நிறைய பேர் நம்ம சேனலில் புதுசாக வந்திருக்கீங்க, உங்களுக்காக மீண்டும் ஒரு தடவை அந்த மந்திரத்தை வந்து பதிவு செய்கிறாரு. நல்ல பலன் தரக்கூடிய ஒரு விஷயம் இது, நோட் பண்ணிக்கோங்க. நோட் பண்ணிவிட்டு பார்த்துக்கணும், அதை கமெண்ட்லேயும் போடுங்க. இது மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா பணவர்களுக்கான உள்ள மந்திரம், அது பொருளாதார மேன்மை கடன் தீர்வதற்கான மந்திரம். அது கொடுக்கல் வாங்கல், நீங்கள் ஒரு இடத்துல கடன் கொடுத்துருப்பீங்க, ஒரு இடத்துல கடன் வாங்கியிருப்பீங்க, அது சரி செய்வதற்கான ஒரு அற்புதமான ஒரு மிராக்கிளான மந்திரம் அது. இந்த மந்திரத்தில் வந்து எழுதுகிறேன், நீங்கள் அதை பார்க்கணுங்க. நான் வந்து எழுதுறதுக்கப்புறம் என்ன மந்திரங்கிறது சொல்கிறேன். வீடியோ பார்க்குறாங்க, நம்ம வீடியோ லைக் பண்ணிவிடுங்க, ஷேர் பண்ணுங்கள் நிறைய பேருக்கு, சப்ஸ்கிரைப் பண்ணிக்க மறக்காமல். ஏன்னா நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா வீடியோ பார்க்குறாங்க 70% பேர் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமே பார்த்துட்ருக்கீங்க, 30% பேர் தான் சப்ஸ்கிரைப் பண்ணவங்களுக்கு வந்து வீடியோ பார்க்குற மாதிரி இருக்குது அந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸ். ஸோ அதனால் எல்லாருமே ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்கன்னா தொடர்ந்து போன்ற பயனுள்ள தகவல்கள் தான் நம்ம கொடுக்க போகிறோம். அது உங்களுக்கு நேரத்துக்கு கரெக்டாக வந்து ரீச் ஆகிறதுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். இப்போ இந்த மந்திரத்தை வந்து நோட் பண்ணிவிட்டு கீழேயும் கமெண்டில் போடுங்க. மதுரை மீனாட்சி டெம்பிள் மீனராசி. ஓகே, சிம்மம் மறுபடியும் சொல்ல சொல்லி நான் ரெண்டு மூணு பேர் கேட்டிருக்காங்க, சிம்மம் மட்டும் ஒரு சொல்ல முடியுமா? லலிதாம்பிகை கோயில் திருமஞ்சியூர். இப்போ பாருங்க, பண உறவை தரக்கூடிய, பொருளாதார மேன்மை அடையக்கூடிய, கடன் தரக்கூடியது. இது சொல்ல வேண்டியது 1008 தடவையா தினமும். ஆக்சுவலாக வந்து 2000 முறை சொல்லணும். ஓ, இதை வந்து பலன் கண்டது 1008 முறைக்கே பலன் கண்டுட்டாங்க எல்லாருமே. ஓகே, சரிங்களா. லலிதம் ஸ்ரீதரம், லலிதரம் பாஸ்கரம், லலிதம் சுதர்சனம். இதான் அந்த மந்திரத்துடைய எளிமையாக இருக்குது. லலிதம் ஸ்ரீதரம், லலிதம் பாஸ்கரம், லலிதம் சுதர்சனம். இதை வந்து கூகுளில் போய் எங்கே தட்டினாலும் சரி, இதுக்கான கமெண்ட் வந்து பார்த்திங்கன்னா அதிக அளவில் வந்து உங்களுக்கு எல்லாமே பாசிட்டிவான கமெண்ட்டாக இருக்கும். இது கடன் தீரக்கூடியது. இது கிட்டத்தட்ட நான் வந்து ஒரு 3-4 வருடத்துக்கு முன்னாடி இதை வந்து நான் இந்த யூடியூப் சேனலில் போட்டது. அப்போவே பார்த்தீங்கன்னா நிறைய பேர் எனக்கு வந்து ஃபோன் பண்ணி நிறைய ஃபீட்பேக் கொடுத்துருந்தாங்க. அவங்களுடைய பிரச்சனைகள் வந்து பொருளாதார ரீதியான பிரச்சனைகள் வந்து படிப்படியாக சரியாயிருக்கு. இது வந்து பலன் கண்ட பரிகாரங்கிறதால தான் இந்த ஒவ்வொரு பரிகாரமும் எடுத்து சொல்லிக்கிட்டு இருக்கோம் நம்ம இன்னைக்கு, சரியா. அப்போது லலிதம் ஸ்ரீதரம், லலிதம் பாஸ்கரம், லலிதம் சுதர்சனம் அப்படிங்கிறத நீங்கள் நம்பிக்கையோட, சரியா, எந்த வித எதிர்பார்ப்பும் இல்லாமல் நம்பிக்கையோடு நீங்கள் சொல்லும் போது 1008 முறை சொல்லும் போது கடன் தீர்வுங்கிறது காணாமப்படும். இதெல்லாம் பெரிய விஷயமே இருக்காது, இதெல்லாம் சரியாயிடும், சரியா. இந்த பொருளாதார மேன்மைங்கிறது அடைய ஆரம்பிச்சுங்க, பண வரவுங்கிறது, கொடுக்கல் வாங்கல்ங்கிறது உங்களுக்கு சரி செய்யப்படும். நீங்கள் யார்ட்டையும் கொடுத்துருப்பீங்க, யார்ட்டையும் வாங்கியிருப்பீங்க, இதெல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த மந்திரங்கள் சொல்வது மூலமாக கண்டிப்பாக சரியாகும். இது வந்து இந்த ராசி இந்த லக்னம் அப்படிங்கிறதுலாம் கிடையாது. இதெல்லாம் வந்து இது எல்லாமே இந்த பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும்,
லலித்தம் தம் வரும், தம்முங்கிறது லலித்தம்ங்கும் போது நம்மளுடைய சக்கரவை இயக்கக்கூடியது இந்த அம் அம் அம்ங்கிற அமைப்பு, ரம் 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 வரும், சுதர்சனம் பாஸ்கரம் ஸ்ரீதரம் அப்படிங்கிறதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ரம் ரம் அப்படின்னு வார்த்தைகள் வரும். இதெல்லாமே நம்மளோட சக்கராக இயக்கக்கூடியது. இது வான்வெளியில் பிரபஞ்சத்தோடு கலக்கக்கூடிய மந்திரங்கள் இதெல்லாமே. இது வந்து நீங்கள் எந்த அளவுக்கு நீங்கள் பாசிட்டிவாக சொல்ல ஆரம்பிக்கிறீங்களோ அந்த அளவுக்கு ரிசல்ட்டுங்கிறது கண் கூட பார்க்கலாம். தயவு செய்து ஒரு மந்திரத்தை பயன்படுத்தும் போது இன்னொரு மந்திரத்தை படிக்காதீர்கள், தயவு செய்து சொல்லக்கூடியது. எதுக்காக இந்த விதத்தை சொல்கிறேன்னா, இப்போ பாருங்க, ஒரு மந்திரம் வந்து நெருப்பு தத்துவத்தில் இருக்கும், நீர் தத்துவத்தில் இருக்கும், காட்டு தத்துவத்தில் இருக்கும், மண் தத்துவத்தில் இருக்கும். நீங்கள் காலையில் ஒரு மந்திரத்தை சொல்வீங்க, அதுக்கப்புறம் இன்னொரு மந்திரத்தை சொல்வீங்க, இன்னொரு மந்திரம் ஒரு நாளைக்கு ஒரு எனக்கு தெரிஞ்சு சில பேரில் அஞ்சு மந்திரம் சொல்கிறாங்க. அஞ்சு மந்திரங்களை தனித்தனி மந்திரங்களை ஒவ்வொரு முறையும் சொல்லிகிட்டே இருக்காங்க. இவங்க நிறைய மந்திரங்களை சொல்லி 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 அந்த மந்திரத்து ஒன்றுக்கு ஒன்று எதிரியாக இருக்குது. ஒவ்வொரு மந்திரமும் ஒன்று காட்டு தத்துவத்தில் இருக்கும், இன்னொன்று மண் தத்துவத்தில் இருக்கும், ஒன்று நெருப்பு தத்துவத்தில் இருக்கும், இன்னொன்று நீர் தத்துவத்தில் இருக்கும். ஒவ்வொரு தத்துவத்துக்கு அடிப்படையில் நீங்கள் மந்திரங்களை சொல்லும் போது என்ன ஆகும், ஒன்றுக்கு ஒன்று மோதிக்கொண்டு உங்களுக்கு அங்கே விளைவே நடக்காது. நீங்கள் என்ன எதிர்பார்த்துட்டு அந்த மந்திரத்தை சொல்கிறீங்களோ அங்கே அது நடக்காது. ஏன் நடக்கிறது இல்லைன்னா, நீங்கள் ஒரு மந்திரத்தை பிடிக்கிறது இல்லை, நீங்கள் ஒரு பத்து மந்திரத்தை சொல்லிக்கிறீங்க. உங்களுக்கு தேவைகள் நிறைவேறணும், உங்களுக்கு ஆசைகள் நிறைவேறணும், உங்கள் பொருளாதார விஷயங்கள் நிறைவேறணும், கடன் தீரணும், ஏதோ ஒரு விஷயத்த நீங்கள் வந்து நீங்கள் எங்கேயோ பார்க்கறது கேட்கறதுன்னு சொல்லிகிட்டே இருக்கீங்க. ஆனால் அங்கே வந்து ரிசல்ட் அப்படிங்கிறது கேள்விக்குறியாக இருக்குது. தயவு செய்து ஒரு மந்திரத்தை கெட்டியாக பிடிச்சிக்கோங்க. அந்த ஒரு மந்திரத்தை கெட்டியாக பிடிச்சிட்டு நீங்கள் அந்த மந்திரத்தை ஃபாலோ பண்ணும் போது அது உங்களுக்கு அபரிவிதமான வெற்றியை கொடுத்துட்டே இருக்குது. நீங்கள் ஒவ்வொரு மந்திரத்தையும் ஒவ்வொரு முறை நீங்கள் பயன்படுத்தும் போதும் ஒவ்வொரு சக்தி நிலையை உருவாக்குது. அது உங்களுக்கு அப்படியே பெரிய அளவில் வந்துட்டு இருக்கும். நீங்கள் என்ன பண்ணுவீங்க, அந்த பெரிய அளவில் வந்ததுக்கப்புறம் திருப்பி இன்னொரு மந்திரத்தை அதில் போட்டு சொல்லும் போது அந்த மந்திரத்தை இந்த மந்திரத்துக்குமான எதிர்வினை செயல்பாடு நடந்து அந்த மந்திரம் வேலை செய்கிறது இல்லை. பல பேர் பல மணி நேரம் உட்காந்து எனக்கு தெரிஞ்சு மூணு மணிக்கெலாம் எழுந்து மந்திரம் சொல்லக்கூடிய நபர்கள்லாம் இருக்காங்க. ஃபோன் பண்ணி நான் மூணு மணிக்கு எழுந்திரிறேன் சார், மூணு மணிக்கு எழுந்திட்டு நான் இந்த மந்திரத்தை படிக்கிறேன், காலையில் ஆறு மணிக்கு இந்த மந்திரம் படிக்கிறேன் சார். கிட்டத்தட்ட இந்த ஒரு லிஸ்ட்டே போடுறாங்க, ஒரு அஞ்சாறு லிஸ்ட் இருக்குது அதில் அவங்க சொல்லக்கூடிய மந்திரங்கள். அஞ்சாறு லிஸ்ட் அவங்க மந்திரங்களை சொல்லலாம். அது எந்த மந்திரம் ஜெயிக்கும், எந்த மந்திரம் அவங்களுக்கு வந்து வேலை செய்யும், எப்படி அவங்க ஜெயிப்பாங்க. ஒரு மந்திரத்தை கெட்டியாக பிடிங்க, அதன்படி செயல்படுங்க. உங்களுக்கு என்ன தேவைகளோ எல்லாத்தையும் சரி செய்யக்கூடியது அற்புதமான மந்திரத்தை, ஏதாவது ஒரு மந்திரத்தை பிடிச்சிக்கோங்க. இந்த மந்திரம் தான் கிடையாது, உங்களுக்கு பிடிச்ச எந்த மந்திரமும் பயன்படுத்தலாம் நீங்கள். ஆனால் ஒன்று பிடிச்சிக்கோங்க, கெட்டியாக பிடிச்சிக்கோங்க. ஜெயிக்கிறதுக்கான வழி அதுதான், ஒன்றை பிடித்தா நீங்கள் ஜெயிக்கலாம். ஒரே இடத்துல நீங்கள் வந்து தண்ணிக்கான கிணறு தோண்டும் போது ஒரே இடத்துல நோண்டினா தண்ணி வந்துடும், பத்து இடத்துல நோண்டினா தண்ணி வராது. பத்து இடத்துல பத்து 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 அடி நோண்டிருப்பீங்க, ஒரே இடத்துல நூறு அடி நோண்டுங்க தண்ணி வந்துடும். அதே போல தான் ஒரே மந்திரத்தை கெட்டியாக பிடிங்க, வாழ்க்கையில் வெற்றி அப்படிங்கிறது நிரந்தரமாக உங்களுக்கு கிடைக்கும். வெற்றி அடைவதற்கான வழிவகை இந்த அற்புதமான மந்திரம், கெட்டியாக பிடிச்சிக்கோங்க. தொடர்ந்து சொல்லுங்கள், நான் நூறு ஆயிரத்தி எட்டு முறை சொல்ல முடியாது சார், என்ன சார் பண்ணுறது, நூற்றி எட்டு முறையாவது சொல்லுங்கள். என்னால் ஆயிரத்தி எட்டு முறை சொல்கிறதுக்கான வாய்ப்பே இல்லை, நான் எனக்கு டைமே இல்லை, நான் வந்து வேலைக்கு போகணும், இல்லை ஏதோ ஒரு ஒர்க்கில் இருக்கேன், ஏதாவது சம்திங் முடியல அப்படின்னா பொறுமையாகவும் நிதானமாகவும் இந்த மந்திரத்தை நூற்றி எட்டு முறை சொல்லுங்கள். பொறுமையாக நிதானமாக அமைதியாக இந்த மந்திரத்தை நீங்கள் சொல்ல சொல்ல ராசி ஆரம்பிக்கும். கடமைக்கும் தயவு செய்து எந்த மந்திரத்தையும் சொல்லாதீங்க. கடமைக்கு இதை சொல்லணுமேங்கிறதுக்காக சொல்லாதீங்க. பொறுமையாக நிதானமாக அமைதியாக ஒரு இடத்துல உட்காந்து இந்த மந்திரங்களை நீங்கள் ஜபிக்கும் போது சிறப்பான அற்புதமான வாழ்க்கையில் உங்களுக்கு என்னென்ன தேவைகள் எல்லாத்தையும் நிறைவேற்றி கொடுக்கக்கூடியது இந்த மந்திரம். நூற்றி எட்டு முறையாக சொல்லுங்க, தயவு செய்து வெற்றியை அடைங்க. நிறைய கமெண்ட்ஸ் பாருங்கள், இந்த மந்திரத்தை நீங்கள் வந்து கூகுளில் தட்டி பார்த்தீங்கன்னா தெரியும், நிறைய பேர் நிறைய கமெண்ட்ஸ், நிறைய வந்து பார்த்திங்கன்னா பாசிட்டிவ் கமெண்ட்ஸ், நிறைய உலகங்களில் வெற்றி அடைஞ்சிருக்குது. எல்லா இடத்துலையும் வெற்றியை தரக்கூடியது இந்த அற்புதமான மந்திரம். இதை நீங்கள் இந்த மந்திரத்தை டெய்லி நீங்கள் சொல்லி வெற்றி அடையணுங்கிறதுக்காக தான் இந்த விஷயத்தை சொல்லிகிட்ருக்கோம். தயவு செய்து இதை நோட் பண்ணிக்கோங்க. நீங்கள் லலிதம் ஸ்ரீதரம் நீங்கள் கூகுளில் போடலே கிடச்சிடும், அதை வச்சு நீங்கள் ஜெயிக்கிறதுக்கான வழியை நீங்கள் பாருங்கள். நாளைக்கு வந்து